இந்த அகாடமிக் இயர்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ண வச்சிருக்காங்க சார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது கொரோனா காலத்தில் வந்து எல்லோரோடையும் மிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டியது மாணவர்களுடைய விஷயந்தான். இந்த மாணவர்களது வந்து ஒரு நோயுடைய தாக்கங்கள் யாராவது மாணவர்களுக்கு ஒருத்தருக்கு பரவினாலும் குடும்பம் மட்டும் இல்லாமல் நண்பர்கள் சர்க்கிள்லேருந்து எல்லோருக்கும் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகளும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் இந்த சமுதாயத்தில் ஏற்படும் என்ற அக்கறையில்தான் அரசாங்கமும் அதிகாரிகளும் கண்டிப்பாக வந்து அவர்களுக்காக எல்லா விதத்திலும், ஏனென்றால் மாணவர்களுடைய அந்த வால்யூம் வந்து மிக மிக அதிகம். அதாவது ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம் என்றாலும் 10 லட்சம் பேர், ஒரு மினிமம் வந்து 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் 15 லட்சம் இந்த அரியர்ஸ் என்றெல்லாம் கணக்கு வைத்தீர்கள் என்றால் நிறைய அளவுக்கு அரியர்ஸ் வைத்திருப்பவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருப்பார்கள். அந்த அரியர்ஸ் பாடத்தில் வந்து அவர்களுக்கு வந்து இப்பொழுது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த சலுகைகளை செய்து, அதாவது அரியர்ஸை பாஸ் செய்து வைத்தார்கள் என்று நிறைய விஷயத்தில் எல்லாம் படிக்கின்ற மாணவர்கள் இல்லாமல் அரியர்ஸ் வைத்தவர்கள் பாஸ் செய்தார்கள், அது அப்படி கிடையாது. ஏனென்றால் மாணவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இது அரியர்ஸில் பாஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அவர்கள் எந்த ஒரு உத்தியோகத்துக்கு போனாலும் இல்லை மேல் படிப்புக்கு போனாலும் கண்டிப்பாக அதற்குண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் என்று நிறைய விதமான ஸ்க்ரூட்டனைஸ் தேர்வுகள் எல்லாம் இருப்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதனால் கண்டிப்பாக மாணவர்கள் வந்து இந்த அரியர்ஸில் பாஸ் செய்து வைத்து தான் கவர்மெண்ட் எடுத்த சரியான முடிவாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இது மாதிரி செய்ததனால்தான் அந்த மாணவர்களுக்கும் ஒரு இந்த கொரோனா காலத்தில் இருந்த மன நிம்மதியற்ற தன்மை மாறி அந்த டிப்ரெஷன் போன்ற விஷயத்திற்கெல்லாம் அவர்களுக்கும் ஒரு எளிதாக்கி அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் இந்த பிள்ளைகள் வந்து இந்த அரியர்ஸ் எக்ஸாமுக்கு போயிட்டு வந்து ஏதாவது பிரச்சனைகளில் ஆட்படுவார்களோ நோய்கி வந்துருமோ என்று பெற்றோர்களுக்கு இருந்த பெரிய கவலையும் தீர்ந்து விட்டது. எனவே மாணவர்கள் வெளியில் செல்வதெல்லாம் பெற்றோர்கள் தைரியமாக தடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமும் கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். இப்பொழுது தான் அரியர்ஸ் எக்ஸாம்லாம் கவர்மெண்ட்டே உங்களுக்கு சாதகமாக முடித்து விட்டது, எங்கே வெளியில் போகிறாய் என்று மாணவர்களை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்ததற்கும், அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக இந்த கொரோனா காலத்தில் வந்து அவர்களுக்கு அடுத்த ஒரு விஷயத்திற்கு போவதற்கு எளிமையாக்கி அடுத்த அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் வந்து எந்த விதத்திலுமாவது அவர்கள் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு மற்ற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் செய்வதெல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக இந்த அரியர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, மாணவர்கள் நலன் வந்து அரசாங்கம் மிக மிக இன்னும் நிறைய விஷயத்திற்கு பார்க்க வேண்டும். கண்டிப்பாக மாணவர்களுடைய இந்த பெரிய அளவுக்கு காலேஜ் படிக்கக்கூடியவர்களுக்கு எப்படி அரியர்ஸ் இது பண்ணார்களோ அதே போல் வந்து கண்டிப்பாக அடுத்து வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இந்த அகாடமிக் இயர் முழுவதும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தர வேண்டும். அதே போல் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக கல்லூரி மாணவர்கள் விஷயத்தில் கண்டிப்புகள் அதிகமாக, ஏனென்றால் அவர்கள் வெளியில் வராத அளவுக்கு, அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வெளியில் வந்து இந்த கொரோனா தொற்றில், ஏனென்றால் விளையாட்டாக எல்லாவற்றிலும் நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது என்று நம்பிக்கூடியவர்கள் நமது நாட்டில் வந்து இப்போது இந்திய நாட்டில் வந்து இது கொரோனாவின் தாக்கம் உச்சத்தில் ஆகி பல விதத்தில் எல்லா விதத்திலும் சேதத்தையும் உலக அளவிலே பெரிய பெரிய அமெரிக்க நாடு, லண்டன், இங்கிலாந்து போன்ற நாடு, இத்தாலி போன்ற நாடுகளெல்லாம் கொடூர தாண்டவத்தை எல்லாம் ஆட்டுவித்ததெல்லாம் பார்த்தோம். வளர்ந்த நாடுகளிலே அதற்கு உண்டான எந்த ஒரு தீர்வும் இல்லாமல், ஆனால் இந்திய திருக்கண்டத்தில் நம்மளுடைய மரணத்தின் ரேஷியோ வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளாலும் நம்மளுடைய அந்த காலத்திலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டியாலும் மஞ்சள் மற்றும் இஞ்சி மற்றும் பூண்டு போன்ற எப்பொழுதும் வந்து ஆன்டிபாடிக்கு உண்டான வெஜிடபிள்ஸ் மற்ற உணவு முறைகள் எல்லாம் நம்ம நெல்லிக்காய் சாப்பிடுவது, திரிபலா சாப்பிடுவது, கடுக்காய் சாப்பிடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது போல், அது இல்லாமல் கை கால் கழுவி விட்டு சாப்பிடுவது, சப்பளங்கால் போடுவது, எப்பொழுதும் காலையில் ஒரு குளியல் பண்ணுவது, மாலையில் ஒரு குளியல் பண்ணுவது, சுத்தபத்தமாக இருப்பது, அன்று போட்ட துணிகளை வந்து அன்றே துவைத்து விடுவது, மறுநாள் அடுத்த நாளுக்கு அதை பயன்படுத்தாமல் இருப்பதெல்லாம், அதுவும் பரம்பரையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் எப்படி நமக்கெல்லாம் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது தான் இப்பொழுது வந்து. அதே போல் வந்து அந்த காலகட்டத்தில் நமக்கு எப்பொழுதுமே வந்து நல்லெண்ணெயை வந்து மூக்கில் விடுவது, அது பிறகு காதில் விடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்று எல்லோரும் மருத்துவத்தில் அதை எடுத்துக்கொண்டு காப்பாற்றுவதை போல் மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த அரியர்ஸ் விஷயத்தில் அரசாங்கம் செய்த விஷயம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும், இந்த கொரோனா காலகட்டத்தில் அது உண்மையான ஒரு சந்தோஷமான அமைப்பாக தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் எப்பொழுதும் சிலருக்கு வந்து ஜாதக ரீதியாக சில விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து சிலருக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதற்கு வந்து விடைகளோ அவர்களுக்கு உண்டான தீர்வோ கிடைக்காது. சில ஜாதகத்துக்கு வந்து ஒன்றுமே செய்யவில்லை என்றாலும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலிகளாக இந்த கொரோனா தாக்கத்தில் மாணவர்கள் இருப்பதை நினைத்து பெரிய சந்தோஷம். அவர்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள். அதே போல் அரியர்ஸில் பாஸ் செய்தது, அது அரியர்ஸ் எல்லாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படாமல் பாஸ் செய்தாலும்
அடுத்த படிப்புக்கெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் தெய்வம் நமக்கு துணை நின்று பெற்றோர்கள் ஆசீர்வாதம் பெரியோர்கள் ஆசீர்வாதம் இந்த தேர்வெல்லாம் சுபிட்சமாக முடித்தவர்கள் வரக்கூடிய தேர்வை கண்டிப்பாக நல்லபடியாக எழுதி முடிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார் மாணவர்களுக்காக. சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் அரசியல்வாதிகள் பிரபலங்கள் முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ அது போலவே கரெக்டாக நடந்துகிட்டே இருக்குது சார், எப்படி சார்? அது அப்படி இல்லாமல் எப்பவுமே வந்து இந்த கொரோனா காலகட்டம் வந்து உலகத்துக்கு பெரிய விஷயங்கள் ஆட்டுவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் கோயில்கள் பெரிய பெரிய அதாவது எல்லா மதத்துக்கு உண்டான வழிபாடுகளை எல்லாம் மூடிவிட்டு அவர்களே வந்து தெய்வத்திற்கே வந்து எந்தவித டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள் தெய்வ பிரார்த்தனைகள் தெய்வத்தினுடைய எல்லா விதமான எந்தவித பூஜை மற்ற விஷயங்கள் மக்களே செல்லாமல் தெய்வ திரு ஆலயங்கள் எல்லாம் மூடிவிட்டு அந்த திறந்த விதத்துக்கு திருப்பதியிலே வந்து அவ்வளோ தொழில் எல்லோருக்கும் பாதிப்பை கொடுத்த இந்த கொரோனா வந்து எல்லா விதத்திலும் எப்படி என்றால் இந்த நாட்டில் வந்து வழிநடத்தக்கூடியவர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் பிரபலமான விளையாட்டு வீரர்கள் பிரபலமான சினிமா துறையினர் சந்தர்கள் பிரபலமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட்காரர்கள் அறிவில் மிகப்பெரிய படிப்பாளிகள் அதே போல் வந்து மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பவர்கள் இந்த உலகத்தில் வந்து பிரசித்தி பெற்றவர்கள் தங்கள் உழைப்பால் முன்னேறியவர்கள் அரசியலில் வந்து பெரிய அளவுக்கு தங்கள் வந்து அதாவது அந்த கட்சிக்காகவும் இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த மக்களே வந்து ஒரு லீடராக இருப்பவர்கள் அந்த மக்களுடைய அபிரிதமான செல்வாக்கு பெற்றவர்கள் எல்லாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏனென்றால் தெய்வத்திற்கே இந்த நிலைமை என்றால் மனிதர்களுக்கு எப்பேற்பட்ட நிலைமை என்பதை யோசித்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நான் எப்பொழுதும் சொல்வது இந்த காலகட்டம் கண்டிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக வரும். அதனால் தான் லீடர்கள் எல்லாம் உங்களுக்கு வேலைகள் அலுவலகங்கள் எல்லாம் எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் பிரபலமானவர்களாக இருந்தாலும் எல்லோரும் நீங்கள் உங்களை வந்து உங்கள் குடும்பத்தினரும் உங்களை கீழ் வேலை செய்வர்கள் விஷயத்திலெல்லாம் மிக மிக கவனமாக பார்த்து கொண்டு தனிமைப்படுத்தி கொள்வது இல்லாமல் நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துலேருந்து ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் ஆன்லைனில் வந்துவிட்டது எவ்வளோ பெரிய மீட்டிங் 100 பேர் சேர்ந்து மீட்டிங் நடத்த வேண்டுமென்றாலும் அதற்குண்டான வெப்சைட்டுகள் வந்துவிட்டது அதற்குண்டான பெரிய அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துவிட்டது இருந்த இடத்துலேயே உலகம் முழுவதும் நம்ம மீட்டிங் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இப்பொழுது வந்து சாதாரண கேமராக்கள் வந்து நம்ம வீட்டிலே வந்து பொறுத்து இருக்கக்கூடிய கேமராக்கள் நம்ம அமெரிக்காவில் இருந்தாலும் நம்ம வீட்டை கண்காணிக்க முடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. எனவே இந்த காலகட்டத்தில் நேரடியாக போய் ஒரு ஒரு விஷயத்தையும் நான் பார்த்தா தான் திருப்தி என்றதெல்லாம் உங்களுடைய கேமராவை வைத்து நீங்கள் பார்ப்பதும் அதே போல் வந்து மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் வந்து அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நாங்களே இதுபோல் ஷூட்டிங்கு வருவதற்கு முன்பாக நிறைய விஷயத்திற்கெல்லாம் எவ்வளோக்கெவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் என்று நினைக்கிறோம். அதற்கு மேல் தெய்வம் விட்டு வழிதான். ஏனென்றால் தெய்வத்தினுடைய எண்ணம் தான் மனிதனுக்கு எதுவாக இருந்தாலும் நடக்கிறது எல்லாமே டெஸ்டினியாக இருக்கக்கூடிய விஷயம். எனவே தான் பல இப்பொழுது கூட ஒரு எம்பி மக்களுடைய அவ்வளோ பேர் பெரிய தொழிலதிபர் இன்று வந்து நமக்கு பார்க்கின்ற மனம் வசந்தகுமார் ஐயா அவர்கள் கன்னியாகுமரி தொகுதி எம்பி வசந்தன்கோவுடைய முதலாளி கிட்டத்தட்ட வந்து உழைப்பால் முன்னேற்றி வந்தவர் அவர் அந்த கொரோனா தாக்கத்தில் கொரோனாவுடைய பாதிப்புகள் எப்படி வந்தது அதே போல் எங்களுடைய நீதித்துறையில் பிரபலமான சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஐயா ஏஆர் லக்ஷ்மணன் அவர்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனதினால் அவருடைய மனைவிக்கும் சரி அவருக்கும் இந்த ஒரு துர்பாக்கிய நிலைமை ஏற்பட்டதெல்லாம் அந்த குடும்பத்தினருக்கும் அவரை சார்ந்து இருப்பவர்களுக்கும் எல்லோருக்கும் எவ்வளோ பாதிப்புகளோ அதுபோல் இந்த பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற லீடர்கள் எல்லாம் மிக மிக கவனமாக இல்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய மன தைரியம் இருந்தாலும் எந்த தைரியத்துக்கும் இந்த காலகட்டங்கள் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இப்பொழுது நடக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் யாரையும் பார்க்காது எதற்கும் அஞ்சாது பெரிய அளவுக்கு துர்பாக்கிய நிலைமை கண்டிப்பாக டிசம்பர் மாதத்துக்கு வரையாவது மிக மிக கவனமாக இருப்பது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கடமை. சரிங்க சார், இப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி அது எப்படி இருக்கும் சார்? கொரோனா இல்லாமல் ராகு கேது பெயர்ச்சியாக இருக்குமா, எப்படி இருக்கும் சார்? அதாவது கடந்த ராகு கேது பெயர்ச்சியிலிருந்து தான் நம்மளுடைய பழைய புஸ்தகங்களிலெல்லாம் நம்ம எழுதின எல்லா விஷயத்திலையும் நம்ம சொன்னதெல்லாம் அந்த உலகம் முழுவதும் ஒரு தொற்று நோய் தாக்கம் ஏற்பட்டு அதனால் மக்கள் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவார்கள் என்றோம். அதே போல் 1/9/2020 அன்று இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து மிக மிக உலகத்துக்கு முழுவதும் அதாவது இந்திய திருநாட்டில் குறிப்பாக தமிழர்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக மிதுனத்திலிருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய ராகு தனுசிலிருந்து விருச்சகத்துக்கு வரக்கூடிய கேது இவர்களுடைய மாற்றம் கண்டிப்பாக இந்த கொரோனா தாக்கத்திற்கு அதிலிருந்து 48 நாட்களுக்குள்ளாக கண்டிப்பாக மருந்துகள் எல்லாம் உலக அளவில் ஆரம்பித்து இந்த வருடம் டிசம்பர் மாதத்துக்குள்ளாக 3 பெயர்ச்சிகள் வாக்கியபடி காணப்படுகிறது. 1/9 அன்றே ராகு கேது பெயர்ச்சி,
அடுத்ததாக குரு பெயர்ச்சி, அடுத்ததாக வாக்கியத்தின்படி வரக்கூடிய சனி பெயர்ச்சி. இந்த மூன்று பெயர்ச்சிகளும் மிக மிக முக்கியமாக இந்த நோயிலிருந்து, கொரோனா நோய் கண்டிப்பாக போய் வேற ஒரு நோய் வந்தாலும் அதற்கு நாம் எதிர்கொள்வோம். தவிர இந்த கொரோனா தாக்கம் கண்டிப்பாக இந்த ராகு கேது பெயர்ச்சியிலிருந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்மளுடைய டிவி வேந்தர் டிவி நிகழ்ச்சியில் 1/9/2020 காலை 7:30 கண்டிப்பாக நம்மளுடைய விசேஷமான ராகு கேது பெயர்ச்சியை பற்றி தனிப்பட்ட முறையில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கும் உலகத்துக்கு உண்டான பொதுமறையான விஷயங்களையும் அலசி இருக்கின்றோம். ஒவ்வொரு வேந்தர் டிவி நேயர்களும் கண்டிப்பாக 1/9/2020 காலை 7:30 அந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டிப்பாக அந்த விஷயத்தை சேமித்து வைத்து, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போர்த்து ரீவைண்ட் பார்த்து ரீவைண்டு பண்ணி கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே காலை 1/9/2020 அன்று காலை 7:30 வேந்த டிவியில் ஒளிபரப்பாகும் நம்மளுடைய நிகழ்ச்சியான ராகுகேது பெயர்ச்சியுடைய சிறப்பு நிகழ்ச்சியை ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டும். அதில் நிறைய விஷயங்கள் மேஷம் முதல் மீனம் வரை அலசி அதற்குண்டான எளிய பரிகாரங்களை சொல்லியிருக்கின்றேன். கண்டிப்பாக அந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமாக எப்பொழுதும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை ஒவ்வொருத்தரும் மனதார பிரார்த்திப்பதன் மூலமாக நிச்சயமாக இந்த ராகுகேதுவுடைய பயிற்சி 1/9 ஆரம்பித்து அதிலிருந்து 48 நாட்களுக்குள்ளாக தடுப்பு மருந்துகள் உலகம் முழுவதும் ஆரம்பித்து படிப்படியாக வந்து இந்த வருடம் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு கொரோனாவின் தாக்கம் கண்டிப்பாக இல்லாமல் மன நிம்மதியுடன் செல்வோம். மற்ற தாக்கங்கள், இயற்கையுடைய பேரிடர்கள், மற்ற நோய்கள் எல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பதற்கு நமக்கு இப்பொழுதிலே கிடைக்கக்கூடிய இந்த தைரியம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் வரக்கூடிய காலகட்டத்தை தெய்வத்தினுடன் கிருபையால், பாதிப்பான காலகட்டம் இருந்தாலும் தெய்வத்தினுடைய கிருபையால் கண்டிப்பாக அதை கடந்து செல்வோம் என்பதை, இதுவும் கடந்து போகும் என்பதைப் போல எல்லா விஷயத்திலும் நன்மைக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தரும்.